श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्ताय श्रीराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः तयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् आळ्वानुडय श्रीविकुण्ठस्तोत्रले இன்றைய தினம் நாம் 30வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் माया त्वया गुणमयी किल यानि दृष्टा सा ते विभो किमिव नर्मन निर्मिमीते कौतस्कुताः स्थिरकुतर्कवशेन केचित् सत्यां श्रुतौ च बधिराः त्वयि तन्महिम्ना 29வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் சாதிச்ச எல்லாரும் பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்காக ஏங்குபவர்களாக இருந்துருக்கார். யார் மேலெல்லாம் ஒரு ரெண்டு கட்டாட்சம் விழுதோ அவள்லாம் பிரிய பிரபுக்களாக திகழ்கின்றனர். இன்னும் மேல மேல தாயாருடைய கட்டாட்சம் யார் மேலெல்லாம் விழுதோ அவள்லாம் பிரம்மாவாக சிவனாக இப்படிலாம் இருந்துருக்கேன். அப்போ அந்த பிராட்டி மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம்ன்றது எல்லாராலையும் விழையப்படுகின்றது, ஆசைப்படுகின்ற ஒரு வஸ்துவாக இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது அப்பேற்பட்ட மகாலட்சுமியே பெருமாளை ஆசிரியத்திருக்கார். அகலகில்லே நிறையமென்று அலமேல் மங்கையரே மார்பா என்று ஒரு க்ஷணம் கூட உம்முடைய திருமார்பை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கிறவள். ஸ்ரீஸ்ரீய பரமதத்துவ சமாசிரயக்கா க புண்டரீக நயனகா புருஷோத்தமக்கான்னு திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்று திருமங்கையாழ்வார் பாரித்தபடி எல்லாருக்கும் அந்த பெரிய விராட்டிக்கும் கூட கேள்வனாக இருந்துட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ற என்று சொல்றபடினால இவர் தான் பரமபுருஷன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்துருக்கிற மிதனம்தான் நமக்கு உபாயமாகவும் பலமாகவும் இருக்குன்றதை பத்தி ஏற்கனவே சொல்லி சொன்னார். இவ்வளவு வியக்தமாக சொல்லியிருக்கச்சு, பல பேர் பலவிதமாக சொல்றாளே இன்னும், அது எதனால? இதுக்கு முன்ன விஸ்தாரமா ஸ்ருதிகளை சொல்லி சொல்லிட்ட, நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ எஞ்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்டதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹ. இப்படி நாராயணன் தான் பரதத்துவமாக இருந்துருக்கு, தத்துவம் நாராயண பரஹான்னு ஆத்மா நாராயண பரஹ அப்படின்னு எல்லாம் சொல்லி நாராயணனாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் பரதத்துவமாக இருந்துருக்கார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேதங்கள் தான் நமக்கு பிரமாணமாக கருதப்படுகின்றன. அப்படிப்பட்ட வேதத்திலேயே சொல்லப்பட்டவராக இருந்துருக்கவர் நாராயணன் தான் பரதத்துவம்னு சொல்லி சொன்னார். இந்த வேதத்துல சொல்லியிருக்கிற பரதத்துவன்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டிலும் இன்னும் சில மகான்கள்லாம் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டும் எம்பெருமானுடைய ஒரு அனந்த சைனனாக கருட வாகனாக எழுந்தருள் இருக்கிற சில அடையாளங்களை கொண்டும் இவர் தான் பரதத்துவம்னு நிர்ணயம் பண்ணியிருக்கார். இதுக்கு மேல நிர்ணயம் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அதுல என்னன்னு கேட்டாக்க, பெரிய பிராட்டியாரும் அந்த பெருமாளையே ஆசிரியிச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா இதுக்கு மேல என்ன போகணும்? பிரம்மணி ஸ்ரீனிவாசன்னு சொல்லச்சு, ஸ்ரீனிவாசத்துன்றது தர்மம், அது விசேஷணம். ஸ்ரீனிவாசன்றது விசேஷணம்.
பிரம்மணின்றது விசேஷம். ஆகையால் பரபிரம்மமாக இருந்துருக்கிறது சாட்சாத் அந்த எம்பெருமான் நாராயணன் தான், அவர் சீனிவாசன் தான். இப்படிலாம் வியக்தமாக எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு. இவ்வளவு சொன்ன பிற்பாடும் கூட சில மந்தமதிகள்லாம் இந்த பரமாத்மா விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அந்த சில சில வார்த்தைகளை அவள்லாம் சொல்லிட்டுருக்கா. அவ விஷயத்தில் பற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் ஆழ்வான். மாயாத்வயா குணமயீ கிளயா நிசிருஷ்டா சதே விபோ கிமிவ நர்மன நிர்மிமீதே. நம்மளாம் பிரமாணங்களை கொண்டுதான் சித்தாந்தம் பண்றோம். சித்தாந்தம்னா அதாவது நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வரைச்சு பிரமாணங்களை கொண்டு தான் தீர்மானம் பண்றோம். தத்துவஹித புருஷார்த்த விஷயங்களில் தத்துவம் எது, ஹிதம் எது, புருஷார்த்தம் எது என்பதாக. இங்க தத்துவமாக இருந்துருக்கிறது எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிற நாராயணன் தான். அவன் சேஷியாக இருந்துருக்கான். நாம் எல்லாரும் அவருக்கு சேஷபூதமாக இருந்துருக்கோம். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவருடைய தாசர சேத்தனங்கள் எல்லாம் தாசன்களாகவும், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே அவரிட்ட வழக்காகவும் இருந்துருக்கின்றது. இதுதான் தத்துவம். ஹிதம் அந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயம், அது பக்தி பிரபத்தி என்று சொன்னாலும் கூட நம்ம மாதிரி இருக்கிறவா பண்றதுக்கு ஒரே வழியாக இருக்கிறது சரணாகதி ஒண்ணுதான்னு அதையும் சாஸ்திரங்கள் மூலமாக தான் நாம அறிந்து கொள்கிறோம். புருஷார்த்தம் மோட்சம் பலம் அந்த சிவைகுண்டத்துல போய் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களை பண்றதற்க அதுதான் புருஷார்த்தம். இதையும் சாஸ்திரங்கள் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி சாஸ்திரங்கள்லாம் வியக்தமாக தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்லி இருக்கச்சு, சில பேர் இன்னும் அதை தெரிஞ்சிக்காமல் வேற வேற தேவதைகளை அடைகிறார்கள், வேற வேற எண்ணங்களோடு இருந்துருக்கா, இதெல்லாம் ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை பத்தி இந்த இடத்துல சொல்லி சொல்ற. மாயையா அபகரத்து ஜானாக அசுரியும் பாவம் ஆசிரித்தாக என்பதாக சொல்ற. மாயையா அபகரத்த ஜானாக என்ன சொல்லச்சு, மாயா மாயான்ற ஒரு சப்தத்தை சொல்ற. மாயன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. மாயா மாயான்றது மிச்சான் அர்த்தம், அப்படி ஒரு அர்த்தம். மிச்சம்னா பொய் தோற்றம், அதாவது உண்மை இல்லாத ஒரு தோற்றம் இருந்துருக்கு, அது மாயன்ற சப்தத்தினால சொல்லி சொல்றோம். மாயா அப்படின்னு சொல்லச்சு பிரகிருத்திய சொல்றோம். மாயான்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம்னு சொல்லிட்டு பிரகிருத்திய மாயா சப்தத்தினால சொல்லி சொல்றதுன்னு ஒன்று இருந்துருக்கு. மாயா சப்தம்ன்றது ஆச்சரியவாச்சு. இது மாய மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லச்சு. மாயனை என்று சொன்னாக்க மாயன் மாமாயன் இப்படிலாம் சொல்லியிருக்கிறது இருக்க, இது வந்து ஆச்சரிய வாட்சியே சொல்றது. எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள்லாம் நாம் நினைச்சே பார்க்க முடியாததாக இருக்கிறது. ஆச்சரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம், இயல்பாக இருக்கிறத காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துருக்கிறது, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு, அதுதான் ஆச்சரியம்னு சொல்லி சொல்றோம். ஒரு 8 வயசு பையன் பிஹெச்டி பண்றவளுடைய கணக்கெல்லாம் அவளால கூட சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தெல்லாம் அவன் சால்வ் பண்றான்னு சொல்லி சொன்னவனாக்க அது ஆச்சரியம். இப்ப சாதாரணமா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ்ல பிஹெச்டி பண்றவா அவ ப்ராப்ளம்ல சால்வ் பண்றா, எத்தனையோ நாள் மண்டையை உடைச்சிண்டு அதை பத்தி சிந்தை பண்ணி அவ சால்வ் பண்றான்னு சொன்னாக்க அது ஆச்சரியம் இல்லை. இந்த 8 வயசு பையன் பண்றது இருக்க இது ஆச்சரியம். இதை நடக்கக்கூடாதது, நடக்க முடியாதது, இயல்பாக நடக்க முடியாதது, அது நடக்கிறத வரைச்சு அது ஆச்சரியம்னு சொல்றோம். அது மாயா சப்தத்தினால சொல்லி சொல்றோம்.
அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நடக்கிறதெல்லாம் மாயதான். அங்க ஒரு கால் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம்னு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவுடனே ஒரு கல்லு ரிஷி பத்னியாக ஆச்சு, ஒரு கரிகட்டர் ராஜகுமாரனாக ஆச்சு. இதெல்லாம் ஆச்சரியமானதானே. இது எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்கள், எம்பெருமானுடைய சங்கல்பம், எல்லாமே மாயதான். மாயன்னா ஆச்சரியமானதுன்னு அர்த்தம். இங்க மாயா சப்தம்ன்றது இருக்க, மாயாத்வயா குணமயே கிள யா நிசிருஷ்டா. இந்த பிரகிருதி இங்க மாயா சப்தத்தினால பிரகிருத்திய சொல்ற, குணமயே மாயா யா மாயா யாதொரு மாயானது நிசிருஷ்டா கிள ஏற்படுத்தப்பட்டதோ அப்படின்னு அர்த்தம். அதாவது சில சில பதார்த்தங்கள்லாம் நித்தியம். நித்தியம்னாக்க நித்தியத்துவன்றது திரைக்காலிக வர்த்தித்வம் நித்தியத்துவம்னு சொல்லி சொல்றோம். எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்க அந்த பதார்த்தங்கள் எல்லாம் நாம நித்தியம்னு சொல்லி சொல்றோம். பிரகிருதி மூல பிரகிருதி நித்தியம், எல்லா சமயத்திலையும் இருந்துட்டு இருக்கு. பிரகிருதி அழியாது. மகாப்பிரளய காலத்துல கூட பிரகிருதி இருந்துட்டு இருக்கும். அந்த மூல பிரகிருத்தினுடைய விகிருதிகள்லாம் தான் போகுமே தவிர, பிரகிருத்திலேருந்து உண்டானவை தான் போகுமே தவிர, பிரகிருதி அப்படியே தான் இருக்கும், சூக்ஷ்ம ரூபமாக இருந்துட்டு இருக்கும். ஜீவனுக்கும் அழிவு கிடையாது, ஜீவனும் சூக்ஷ்ம ரூபமாக இந்த சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்க மகாப்பிரளய காலத்துல. ஸ்வயா குணமயே கிள யா நிசிருஷ்டான், யாதொரு பிரகிருத்தியானது மாயான்றது பிரகிருத்திய சொல்லி அது குணமயி மாயான்னு சொல்லி சொல்ற. குணமயின்னா சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களால் ஆனது இந்த பிரகிருதி. இந்த குணமயியாக இருந்திருக்கிற மாயையானது உம்மால ஏற்படுத்தப்பட்டது. இந்த பிரகிருதியும் பெருமாளால ஏற்படுத்தப்பட்டது தான். சூட்சமா இருந்துட்டு இருக்கிற பிரகிருதிக்கு ஸ்தூலமாக இருக்கும்படியாக பண்ணி அதுல இந்த பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் இப்படி இவை எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணவர் ஈஸ்வரன் தான். மாயாத்வயே த்வயா குணமயே கிளயா நிசிருஷ்டாம் சதே விபோம் விபோம் கிமிவ நர்மன நிர்மிமீதே. நீர் அதை திருஷ்டி பண்ணிடுறேன், அந்த மாயை எதுக்கோசரம் திருஷ்டி பண்ணு அப்படின்னு, உமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றதுக்காக தான் சொல்லி திருஷ்டி பண்றேன். பெருமாளுக்கு சந்தோஷம், இது லீலா விபூதி நித்திய விபூதி என்று இரண்டு விபூதிகள் எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டவைகளாக சொல்லப்படுகின்றன. அசேதானா துமசு ஜெகதாசம்ஸ்ரயந்தம். இங்க வருது பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து அவ ரெண்டு பேருமா ஒரு விளையாடுறான். அந்த விளையாடுற விளையாட்டுல தான் இந்த பிரகிருதின்றது இருக்க, அது ஒரு பலகையாக இருந்துருக்கு. அந்த பலகையாக இருந்துருக்கிற அதுல காயின் மாதிரி நாம்பெல்லாம் இருந்துருக்கோம். பசியந்தேஷு ஸ்ருதிஷு பரிதாக சூரி பிருந்தே நசார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணஃபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினி ததா விப்ரமத்யூத வ்ருத்தோ ப்ரஹ்மேஷாத்யாம் தததி வயோ அக்ஷதஹார அக்ஷசஹார பிரசாரம். பிரகிருத்தியாகிற ஒரு பலகை, செஸ் போர்டு மாதிரி ஒரு போர்டு, அதுல வெள்ளையும் கருப்பு ரெண்டு கட்டம் தான் நம்ம பாக்குறோம். அந்த செஸ்ல இங்க மூணு கட்டமாக இருந்துட்டு இருக்கு. இது பிரகிருத்தில வரத்தே சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய மூணு கட்டம். சத்துவன்றது வெள்ளை, தமசுன்றது கருப்பு, மத்தியே இருக்கக்கூடிய ரஜச ஒரு மஞ்சளா ஒண்ணு வச்சுக்கலாம். இப்படி ஒரு மூணு கட்டத்தால ஆன ஒரு பலகை. இந்த பலகையை கொண்டு இவ ரெண்டு பேரும் டைஸை போட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கா.
இதுல யாரு பாக்குறவா யாரு விளையாட்டு பாக்கணும்னாக்க ஒருத்தர் தாய்கிட்ட விளையாடினாள்னாக்கா அதை பாக்குறதுக்கு 10 பேர் பக்கத்துல இருந்துட்டு இருப்பா, சிவா பட்சத்துல ஒண்ணு அவா பட்சத்துல இருப்பா, அப்படி எல்லாம் இருந்துட்டு இருப்பா. இப்ப யாரும் பெருமாளும் தாயாருமா விளையாடுற ஒரு விளையாட்டு. பசியந்தேஷு ஸ்ருதிஷு பரிதாக சூரி பிரந்தே நசார்த்தம். வேதங்கள்லாம் நித்தியசூரிகளோடு கூடிண்டு இந்த விளையாட்டை பார்க்கறதாம், நாலா பக்கத்துலையும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறதாம். அந்த வேதங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கச்சேயும் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம். திரிகுண பலகம் மத்தியே கிருத்திய இந்த திரிகுண ரூபமாக இருந்திருக்கிற சத்வரஜஸ்தமயமாக இருந்திருக்கிற ஒரு பலகைய, அதாவது அதுதான் போர்டு, இத மத்தியே கிருத்திய அதுல ஸ்தானபேதம் இருந்திருக்கு. இதுல வந்து இப்ப செஸ் போர்டுல எப்படி இந்தந்த ஸ்தானத்துல யானை இந்த கோடியில இருந்திருக்கும், அடுத்தது குதிரை இருந்திருக்கும், அடுத்தது அந்த கேமல் இருந்திருக்கும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி சொல்றோமோ இல்லையோ, பிஷப் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மந்திரி, அப்புறம் ராஜா, இப்படி எல்லாம் சொல்லி சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இட ஸ்தானமும் இருந்திருக்கு. இவ வச்சு விளையாடுற இது விப்ரம தீவத்த விருத்தம். இது ஒரு விளையாட்டு, பணத்துக்காக பண்ற ஒரு விளையாட்டு இல்ல, டைம் பாஸுக்காக சமயம் போறதுக்காக போடுற விளையாட்டு இது. இதுல பிரம்மேஜானாக அக்ஷசார பிரச்சாரம், பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் கூட நீ போடுற காயினுக்கு தகுந்த மாதிரி நகத்துற மாதிரி இருக்கு ஸ்தானத்துல அவள்லாமும் இருந்திருக்கான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற சீர்த்தியில. இப்ப அந்த பெருமாளுடைய விளையாட்டாக இருந்திருக்கிறது எது, இந்த பிரகிருதின்றது அந்த விளையாட்டுக்கு ஒரு சாதனமாக இருந்திருக்கு. சாதே விபோ கிமிவ நர்மனி நிர்மிமீதே, ஹே பிரபோ கிமிவ நர்ம ந நிர்மிமீதே. உமக்கு இதனால ஒரு சந்தோஷம் வராத போயிட்டுதான்னு, உமக்கு சந்தோஷம் வருது, இது என்னதான் எப்படின்னு சொல்லியிருந்தேன். தெய்வீ ஹேஷா குணமயே மம மாயா துரத்யாம். இந்த தெய்வீ மாயா பிரம்மாளாலே ஏற்படுத்தப்பட்டதான இந்த பிரகிருதி சம்பந்தமானது, இது வந்து சாதாரணமாக போக்கடிக்க முடியாதது. மம மாயா துரத்யா, இது எம்பெருமானுடைய மாயை. இது அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாசிரிதம் பரம்பாவமஜானந்த மமபூத மகேஸ்வரம் மோகாஷா மோககர்மாண மோகஜானாக விஜேததாக ராட்சசி மாதுரீம் செய்வ பிரகிருதி மோகினீம் ஸ்ரிதாக. பகவத்கீதையில சுவாமி கண்ணன் சாதிக்கிற அவஜானந்தி மாம்மூடாக மானுஷீம் தனும் ஆசிரித்தம். இதே கண்ணன் அந்த இடத்துல எழுந்துள்ளிருக்கு. இந்த கண்ணனை பரமாத்மாவாக எல்லாரும் பார்க்கிற, பீஷ்மர் பார்க்கிற, அர்ஜுனன் பார்க்கிற, இவெல்லாம் பரமாத்மாவாக பார்க்கிற. ஆனா துரியோதனன் மாதிரி இருக்கிற அசுர பிரகிருதிகள்லாம் என்ன பண்றாருனாக்க, அவெல்லாம் சாதாரண மனுஷனாக பார்க்கிற. அப்போ மனுஷனா பார்க்கறதுனாலதான் இது அவளால ஏன் இப்படி பார்க்கறான்னாக்க, அசுரீம் பாவம் ஆசிரித்தாகன்னு சொல்லி சொல்ற அசுரஸ்வபாவத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்க. சில பேர் தெய்வ பிரகிருதிகள்னு சொல்லப்படுகிறார்கள், சிலர் சொல்லச்சே அசுர பிரகிருதிகள்னு சொல்லி சொல்றேன். தெய்வீகேஷ குணமயே மம்மய மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதான் தரந்தே. யாரெல்லாம் என்னை அடைகிறார்களோ அவளாலதான் இந்த மாயைய கடக்க முடியும். அந்த மாயையை கடக்கணும், அப்படி மீதி அசுர பிரகிருதிகளாக இருக்கிறவள்லாம் பெருமாளையே தெரிஞ்சுக்கிறது இல்லை. பரம்பாவம் அஜானந்தா மமபூத மகேஸ்வரம்னு ஈசன்னபி மகாயோகி சர்வச ஜெகத பிரபு கர்மாண்ணி ஆரம்பத்தை வருத்தும் கீனாசீவ துர்பலகன்னு சில பேர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவாளாக இருந்தாலும் கூட ஏதோ லோகத்துல இருக்கிற ஒரு கர்மாக்கள், ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய செயலை செய்யறானோ அந்த மாதிரி பண்றவாளாக இருந்துருக்கான்றதெல்லாம் சொல்றோம். இப்ப பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னாக்க
அந்த பெருமாளுடைய மாயைய அதுல இருந்து வெளியில வந்தாதான் பெருமாளை தெரிஞ்சோம். கிரீடாவிதேகே பரிகரஸ்தவயாது மாயா சா மோகனீன கதமஸ்யது ஹந்த ஜந்தோஹோ. இவரே சொல்ற வந்து அதிமானுஷஸ்தவத்துல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆகையால பெருமாளுடைய மாயதான் இந்த சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கிற பிரகிருதி. அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நம்மளால பெருமாளை பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னாக்க சத்வரஜஸ்தமோமயமாக இருந்துருக்கு. நம்மளுடைய கர்மானுகுணமாக சத்துவகுணத்துக்கு ஒரு வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சே நல்ல விஷயத்துல புத்தி போறது, ரஜோகுணத்துக்கு வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சே பணம் சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி இந்த விஷயங்கள்ல புகழ் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு ஏற்படுறது, தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சே பிறரை துன்புறுத்தணும்ன்ற எண்ணம்லாம் நமக்கு ஏற்படுறது. இப்படி இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தம், இந்த சம்பந்தத்துல நம்மளுடைய கர்மாவனாலதான் இப்போ இந்த சத்வரஜஸ்தமத்துக்களுடைய வெளிப்பாடுனுடைய வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதாவது வேற வேற ப்ரொபோர்ஷன்ல அந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குன்றது ஒரு விஷயம் இது. இப்ப இந்த மாயையை கடக்கிறது எப்படின்னாக்க ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் கடக்க முடியுமே தவிர வேற யாராலையும் இதெல்லாம் கடக்க முடியாது. துவாம் சீலரூப சரிதைஹி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும் ஆசுர பிரகிருதயா நைவாசுர பிரகிருதயா அசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவாள்லாம் சாஸ்திரத்தை கொண்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எம்பெருமானுடைய திவ்ய ரூபம் திவ்ய சேஷ்டிதங்கள் இவைகளாலையும் அவர்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால இந்த பரமார்த்த விதாம் மத்தை சென்னு பரமார்த்தத்தை தெரிஞ்சின்ற மகர்ஷிகள்லாம் உபதேசம் பண்ணிருக்கான், ஆச்சாரியெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கான். அந்த ஆச்சாரியாளுடைய உபதேசம்லாம் கூட அவளுக்கு அவள்கிட்ட வரைச்சு எடுபடாத போயிடுமா. நைவாசுர பிரகிருதையாக பிரபவந்தி போத்தம் இவெல்லாம் அசுர பிரகிருதிகளாக இருக்கிறதுனால அதை அறிய முடியாதவர்களாக இருந்துருக்கா. மாயாபலேன பவதாபி நிகோக்கியமானம் பசியந்தி கேசித்து அனிஷம் தொதனன்ய பாவாக. பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னை கூட மறைச்சிக்கிறாராம். இப்படி மறைச்சண்டா கூட பவதாபி பலேன உமால கூட மறைச்சு வச்சிருந்தா கூட மகான்களாக இருந்துட்டு இருக்கிறவன் எப்ப பார்த்தாலும் உண்மையே நினைச்சுட்டு இருக்கிறவன் அவ எல்லா சமயத்திலும் தொதனன்ய பாவாக பசியந்தி உம்மை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்களாக இருந்துட்டு இருக்கிறவர்கள்லாம் இந்த சாஸ்திரத்துல நல்ல ஞானத்தோட இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் உம்மை எப்பவும் நேரம் பாக்குற மாதிரி சாட்சாத்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு ஆளுந்தார் சாதிக்கிறார். இப்ப இது லீலா விபூதி, இந்த மாயையும் லீலா விபூதியா போட்டுபடினால மாயாத்வயா குணமயி கிளையாக நிதிருஷ்டாம் சதே விபோ கிமிவ நர்மன நிர்மிமிதே கௌதஸ்குதாஹ ஸ்திர குதஸ்க வசேன கேசித் சத்யாம் ஸ்ருதௌ ச பதிராஹ த்வயி தன்மஹிம்னா. மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தீதே. யாரெல்லாம் எம்பெருமானை அடைகிறார்களோ அவளால்தான் அந்த மாயைய கடக்க முடியும் என்பதாக சொல்லுகின்றார். அதுவும் பெருமாளுடைய வார்த்தை தான் இது. பசவ பாசிதாக, நாமெல்லாம் மாடு மாதிரி இந்த மாடை மேய்க்கிறதுக்காக கயிறை கொண்டு வந்து கட்டுவா, அந்த மேய்ச்சல் நிலங்கள்ல கட்டச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவா, அந்த சுளுக்கு போடுறது இருக்க வித்தியாசமா இருந்துட்டு இருக்கும். அதுல வரைச்சே பெருமாள்
போடுற துடுப்பு இருக்க யார் அந்த கயிறை கட்டினாலோ அவளே வந்தாதான் அதை அவுக்கிறதுக்கு சௌகரியமா இருந்துருக்கும். மீதி பேரால அதை அவுக்க முடியாது. சிக்கா இருந்துருக்கும், அல்லாடின்னு இருக்கும், மாடு இப்படி ஓடி வரும், அப்படி வரும், இன்னும் சிக்கு அதிகமாகிடும், ரொம்ப கஷ்டப்படுவா. அவ கட்டினவாளே வந்தாள்னாக்கா அவுத்து விடுவா. இப்ப பெருமாள் தான் கட்டினவர், நம்ம பிரகிருதியில இருக்கும்படியாக பண்ணினவர் பெருமாள் தான். அவர் தான் இந்த கட்டையும் அவிழ்த்து விடுபவராக இருக்க போறவர். ஆகையால பெருமாள் தான் அதை பண்றவர். இந்த எண்ணம் யாருக்கெல்லாம் இருந்துருக்கோ அவெல்லாம் இந்த பிரகிருதி ரூபமான மாயிலிருந்து விடுபட்டு அப்ராகிருதமான பிரதேசமாக இருந்திருக்கிற சேவை குண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போற, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. கௌதஸ்குதாக ஸ்திர குதர்க்க வசேன கேச்சிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னவன, அவள்லாம் கௌதஸ்குதாள்னு சொல்றது. கௌதஸ்குதாள்னா எத்தக்கத்தையாள்னு என்ன என்ன ஏன் 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 ஏன்னு கேட்டுட்டே இருக்கிறது, கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்கு. சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல சாதிக்கிற பிரமாண சரணர்களான நாமும் நாம் என்பதாக சொல்றேன். தக்க பாண்டித்யத்தை கொண்டு நான் எத்தவானா சாதிக்க முடியும் நானு, ஆனாலும் கூட பிரமாண சரணர்களாக இருக்கிறது. பிரமாணம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகாரம் பண்ணணும், அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்ற முறையில இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் சொன்னு தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல கடைசியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இப்போ நாம பிராமணிக்காளாக இருந்திருக்கிறவா பிரமாணம் என்ன சொல்றதோ, வேதம் என்ன சொல்றதோ, பூர்வாச்சாரியெல்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டு தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல நாம அனுஷ்டானமும் பண்றோம். சீதமாக சொல்லப்படுகின்ற பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணி எம்பிரமான அடைவதற்கு உண்டான வழியை நாம பார்க்கிறோம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா அசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவா சாஸ்திரத்தை சொன்னத்தை அப்படியே ஏத்துக்காமல் மேல 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 கேள்வி கேட்டுட்டே இருந்துருக்கான். இப்படி கேள்வி கேட்கிறவாளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டானாக்க, அவ கேள்விதான் கேட்டுருக்கலாம், வேற ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்ருதௌ சத்யாஞ்ச ஸ்திர குதர்க்க வசேன, இந்த ஸ்ருதி ஸ்ருதௌ அப்படின்னு சொல்லச்சு வேதம் இருக்கும் பொழுதுனாக்க வேத வாக்கியங்கள்னு அர்த்தம். ஜாத்திய கவச்சனத்துல சொல்றது ஏற்கனவே சொல்றோம், நாராயண பரம் பிரம்மா தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா இப்படி எல்லாம் எத்தனையோ வேத வாக்கியங்கள்லாம் நாராயணன் தான் பரதத்துவம் பரதத்துவம் என்று சொல்லி இருந்த பொழுதிலும் கூட சத்யாம் ஸ்ருதௌச பதிராக தொயி தன் மகிம்னாக, இந்த மாயையினுடைய பிரபாவத்தினால அவளுக்கு காது கேட்காத போயிட்டான். என்னது மாயினுடைய பிரபாவத்தினால காது கேட்காத போயிட்டோம்னா, இந்த பிரகிருதியில இருந்துருக்கா அவ ரஜஸ்தம குணங்களுடைய வெளிப்பாடு அதிகமாக யார் இருந்து யாருக்கெல்லாம் இருந்துருக்கோ அவளுக்கெல்லாம் இது காதுல வேலை. அதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம். அவள்லாம் வேதத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் அதுலயும் கேள்வி கேட்டு தன்னுடைய பிறவிய கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்துல தாத்பரியம். ஆழ்வார் பாசுரத்தை இந்த இடத்துல ஒரு அனுபவிக்க வேண்டி இருந்திருக்கு. துயக்கருமதியில் நம் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியனவல்லன் புயற்கரு நிறத்தனன் பெருநிலங்கடந்த நல்லடிப்போதும் அயற்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே. துயக்கரு என்பதாக சொல்ற இதுல சில பேர்லாம் எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கா. இந்த சம்சய விபரிய ஞானம் இல்லாத சம்சயம்னா இதுலதான் இதுல சந்தேகம் இதுவா அதுவான்னு ரெண்டு விதமான சந்தேகம். இப்படி சந்தேகத்தோடையும் விபரீயன்றது விபரீத ஜானம் இல்லாதத அது போய் எதிர்மறையான வஸ்துவை போய் நிச்சயம் அதுல போய் நிச்சய ஜானம் இருக்க அது விபரீயம்னு சொல்லி சொல்றது. இவ எல்லாரும் துயக்கரு
இந்த சம்சய விபரிய ஞானம்லாம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிற அமரரை துயக்கும் அமரர்கள்னாக்க இங்க தேவதைகளை சொல்ற நித்தியசூரிகளை சொல்லல முதல்ல தேவதைகளா எடுத்துப்போம் இந்திரன் போன்ற தேவதைகள் அந்த தேவதைகளையும் கூட துயக்கும்னா அவளுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும்னு அர்த்தம் எம்பெருமான் அவளுக்கும் கூட சந்தேகத்தை ஏற்படுத்துறான் எது பண்றதுனா மயக்கூடை மாயைகள் வானிலும் பெரியன அல்லன் இது என்ன கேட்டா மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய ஒரு மாயைகள் அந்த சங்கல்பங்கள் இந்த பகுதி சம்பந்தம் இருந்திருக்க அது ஏற்படுத்துறதுதான் மயக்கத்தை ஏற்படுத்துறதுதான் இது என்ன ஒரு சுவாரஸ்யத்தை சொல்லி சொல்றாருனாக்க இந்த இடத்துல ஒரு வியாக்கியானம் சொல்ற ரஜஸ்தமஸுக்கள் மிக்கியிருக்க செய்தே சத்துவம் தலையெடுத்தாலும் அப்படியே கனத்திருக்குமிரே அவர்கள் தங்களுக்கு அப்போது நம் காரியம் நம்மால் செய்ய போகாது அவனே நம் காரியத்துக்கு கடவன் என்றா அனந்தர க்ஷணத்திலே எதிரிடா நிற்பர்கள் தங்கள் இருப்பிடமும் இழந்து ஸ்திரீக்களும் பிடியுண்டி எளிமைப்பட்டவளிலே அத்தை பரிகரித்து தர வேணுமென்று இறந்து பின்னை இவனும் போய் நரகவதம் பண்ணி சிறை கிடந்த ஸ்திரீக்களையும் மீட்டு கொடுத்து போரா நிற்க செய்தேன் புழக்கடைக்கே நின்றதொரு பூண்டை பிடுங்கிக் கொண்டு போற வஜ்ரத்தை கொண்டு தொடர்ந்தான் இரே என்று சொல்ற இந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சிரமங்கள் என்ன அவ அம்மாவனுடைய குண்டலங்கள் எல்லாம் நரகாசுரன் எடுத்துட்டு போயிட்டான் அந்த இந்திரனுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் அதாவது சொர்க்கலோகத்துல இருக்கிற ஸ்திரீக்கள் எல்லாம் கூட சிறைப்படுத்திட்டான் நரகாசுரன் கிட்டத்தட்ட தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்து தன்னுடைய மனைவிமார்களையும் இழந்து எல்லாம் போன நிலையில அந்த நரகாசுரனோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஒரு நிலை அந்த சமயத்துல பெருமாள் தவிர வேற யாரும் தங்களுக்கு ரட்சகனாக இல்லைன்றத உணர்ந்து பெருமாளிடத்துல யாச்சனம் பண்ணி கண்ணனிடத்துல போய் யாச்சனை பண்றான் இந்திரன் வா கண்ணா நீதான் வந்து என்னுடைய ஐஸ்வர்யத்தையும் மீட்டு கொடுக்கணும் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான் பெருமாளும் நரகாசுர வதம் பண்ற பண்ணிட்டு சத்யபாமையும் பெருமாளுமாக இந்திரலோகத்துக்கு வர அந்த இந்திரலோகத்துக்கு வரச்சே இந்திராணி அவ சிம்ஹாசனத்தை புரோட்டோகல்லாம் மெயின்டைன் பண்ற பெருமாள் போனா கூட அவர் தான் தனக்குன்னு கொடுத்த ஒரு ஆசனத்துலதான் அவர் உட்காந்துக்கிறார் அவரும் சத்யபாமா உட்காந்துக்கிறார் இந்திரனும் இந்திராணியும் அந்த சிம்ஹாசனத்துல அவளுக்கு ஏற்பட்ட சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்க அப்படி உட்காந்துருக்கச்சு இந்திராணி தலையில பாரிஜாத புஷ்பத்தை வச்சுருக்க அது பார்த்த உடனே எல்லாம் பெண்களுக்கு ஆசை இருக்கு அந்த கம்முன வாசனை இருக்கு அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு அந்த புஷ்பம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் புஷ்பம் இதுல இருந்து நாம பொறிச்சது எனக்கு என் தலையிலயும் வச்சு விடுறியா கண்ணா அப்படின்னு கேக்குறா அவளும் இந்திரா நீ பார்த்து கேக்குற கொஞ்சம் புஷ்பம் எனக்கும் கொடுக்குறியான்னு கேக்குறேன் நீ ஒரு மனுஷ ஸ்திரீ மானித பெண்ணு நீ எல்லாம் இந்த தேவலோகத்து புஷ்பமாக இருக்கிற பாரிஜாத புஷ்பத்தை நீ எல்லாம் எடுத்துக்க கூடாது தலையில சூடிக்கூடாதுன்ற கொஞ்ச நாள் முன்ன யார் கொண்டு வந்து கொடுத்தா இவள் எல்லாம் மீட்டினது யாரு இந்த ஐஸ்வர்யத்தை திரும்பி கொடுத்தது யாரு என்பதை உடனே மறந்து போயிடுறான் இது எதனால இந்த மாய பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் பாக்குறையர் பெருமாள் பாக்குறையர் உத்தரக்ஷணத்துல அந்த தேவலோகத்துல இருக்கிற பாரிஜாத்தம் மரத்தையே கொண்டு வந்து சத்யபாமாவத்து பேக்கல்ல நட்டுறேன் தோட்டத்துல நட்டுறேன் அப்போ இந்திரன் ஓடி வந்து வர்றான் சண்டை போடுறது இது எதனால ஏற்படுறது இவ்வளவு ஞானத்தோடு இருக்கச்சே கூட அவனுக்கும் இந்த மாயினாலதான் தனக்கு ரட்சகன் பெருமாள் தவிர யாரும் இல்லைன்ற எண்ணத்தோட முதல்ல யாசிச்சான் அடுத்த கணத்திலேயே பெருமாளோட வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு சண்டை போட வரான் இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்கோ இந்த பிரகிருதி சம்பந்தம் நம்மள எப்படி எப்படி எல்லாம் பண்றதுன்னுட்டு ஆகையால இந்த கௌதஸ்குதவாதிகளாக குதஹா குதஹா குதஹான்னு சொல்லி ஏன் 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 ஏன்னு கேள்வி கேட்கிறவாள் இருக்காள் அவள் எல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தோட இருந்துருக்கிறபடினால
அவள்லாம் செவிடர்களாக ஆயிட்டாம். சத்யாம் ஸ்ருதௌ ச பதிரஸ்த்வயி தன்மஹிம்னான். அந்த பிறவு ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய மகிமை கணக்கு அவ காதல விழுந்ததுன்னாக்க அவ இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க மாட்டா. ஆனா எப்ப அவ கேட்கிறாளோ கேட்கறதுல இருந்தே நன்னா தெரியறது அவ எல்லாருமே செவிடர்களாக ஆயிட்டா, காது கேளாதவர்களாக ஆயிட்டான்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்க செய்யும் கூட இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அதுலயும் எம்பெருமான் நினைக்கிறது, எம்பெருமான் விஷயத்துல பக்தி உண்டாருது முதலியவைகள்லாம் அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் நடைபெறுமே தவிர வேற எந்த விதத்தினாலையும் நடைபெறாது. ஆகையால எம்பெருமானாலே கட்டப்பட்ட பாசமாகிற பிரகிருதிய பெருமாள் தான் அவிழ்த்து விடணும். அதை நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும். பெருமாளிடத்துல எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மாயா த்வயா குணமயி கிளையா நிசிருஷ்டா சதே விபோ கிமிவ நர்மன நிர்மிமிதே கௌதஸ்குதாஹ ஸ்திரகுதர்க்க வசேன கேசித் சத்யாம் ஸ்ருதௌ ச பதிரஸ்த்வயி தன்மஹிம்னா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.